நம்முடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 21 மார்ச் 2022. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் பேங்க் நிஃப்டியில் ஒரு லைவ் டெமோஸ் பார்த்துடலாம். கடந்த ஒரு வாரமாக நான் வெளியூர் பயணம் சென்றதுனால வீடியோஸ் போட முடியல, அதை நான் உங்ககிட்ட ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். ஸோ எல்லோரும் ரொம்ப பொறுமையாக இருந்தீங்க, ஓகே, ரொம்பவுமே தேங்க்ஸ். இனி வரக்கூடிய நாட்களில் நம்ம தொடர்ச்சியாக லைவ் டெமோஸை பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோ பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம டிமாட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணல அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜிரோதா ஏஞ்சல் ப்ரோக்கிங் அப்ஸ்டாக்ஸ் மற்றும் மேலிஸ் பிளோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க்கை கொடுத்துக்க, அந்த லிங்க்கை பயன்படுத்தி நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி கீழே டெஸ்கில் கொடுத்துக்கிற இந்த டெலிகிராம் லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலமாக நாங்கள் கொடுக்கக்கூடிய ஃப்ரீ கால்ஸை பயன்படுத்தி உங்களால் ஸ்டாக் மார்க்கெட்டில் சின்ன சின்ன ஏர்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். ஸோ விருப்பம் உள்ளவங்க மட்டும் இந்த சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, கடந்த ஒரு வாரம் பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியாகட்டும் நிஃப்டியாகட்டும் நல்ல ஒரு அப்சைடில் மூவ்மெண்ட் நடந்தது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டவுன் சைடில் வந்துட்டு உங்களுக்கு டைரெக்ஷன் காட்டிகிட்ருக்குது. கிட்டத்தட்ட 3-15 மினிட்ஸ் கேண்டிலுமே உங்களுக்கு வந்துட்டு பிஎரிஸில் தான் காட்டுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல வந்துட்டு இன்றைக்கி தான் லோ லெவலை நான் மார்க் பண்ணுறேன். ஸோ இந்த லோ லெவலை பிரேக் ஆகி கீழே இறங்குச்சு அப்படின்னா அங்கேருந்து கீழே இறங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36,100 புட் ஆப்ஷன் வந்துட்டு நான் ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நான் அந்த மார்க் பண்ணிக்கிற அந்த லெவலை எப்போ பிரேக் ஆகிட்டு கீழே இறங்குதோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லாட்டு மட்டும் நான் பை பண்ணிக்கலான்ற மாதிரி நான் வெயிட் பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணுவோம். ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக வந்துட்டு அந்த லெவலை பிரேக் ஆகிட்டு கீழே இறங்குற மாதிரி இருக்குது. ஸோ எப்போ இந்த லெவலை பிரேக் ஆகுதோ அப்போ நான் கரெக்டாக வந்து இந்த பொசிஷனை வந்து நான் பை பண்ணிடுவேன். ஓகேங்களா, இப்போ அந்த லெவலை பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரே ஒரு லாட்டு மட்டும் நான் பை பண்ணிட்டேன். இப்போ அதோடய ஸ்டேட்டஸ் என்ன லெவலில் இருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மூமெண்ட் ஆகலை. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். சின்னதாக தான் மூமெண்ட் நடந்துருக்கு. எப்போவுமே அந்த லெவலை பிரேக் பண்ணும்போது ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட் கிடைக்கும், ஆனால் அந்தளவுக்கு ஒரு பெரிய ஃபாஸ்ட் மூமெண்ட் சொல்ல முடியாது, ஒரு ஸ்லோ மூமெண்ட் தான் நடந்துட்டுருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். சரிங்களா, இப்போ நான் இந்த லெவலை பிரேக் பண்ணணும்னு சொன்னேன், அதேமாதிரி பிரேக் ஆகிருச்சு. சரி, இதுக்கடுத்து இங்கேருந்து எவ்வளோ தூரம் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ அந்த லெவலையும் நான் மார்க் பண்ணி காட்டிடுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு லெவல் மார்க் பண்ணிக்கிறேன், 35,889 கிட்டே இருக்குது அந்த லெவல். ஸோ மேபி வந்துட்டு இவ்வளோ தூரம் போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நம்ம எப்போவுமே ட்ரேட் பண்ணுற மாதிரி தான், நம்ம அவ்வளோ தூரம் வெயிட் பண்ண போகிறது கிடையாது. நமக்குன்னு ஒரு சில பாயிண்ட்ஸ் வச்சுருப்போம், ஒரு 20 பாயிண்ட் இல்லைனா 40 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி. நமக்கு டீசெண்டான ப்ராஃபிட் கிடச்சிது அப்படின்னா அதோட நம்ம புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம். ஆனால் வந்துட்டு இவ்வளோ தூரம் போகுன்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்குறோம், அவ்வளோதான். சரிங்களா, இப்போ ஓரளவுக்கு நல்லா ஸ்லோ மூமெண்ட் நடந்துட்டுருக்குது. இப்போ நேரத்தில் பார்த்தீங்கன்னா கேண்டில் ரிவர்சல் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இந்த கேண்டில் ரிவர்சல் ஆகுது அப்படின்ட்டு நம்ம உடனே வந்துட்டு இந்த பொசிஷனை நம்ம க்ளோஸ் பண்ணிடக்கூடாது. ஃபஸ்ட்டு இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகட்டும், அதாவது இந்த கேண்டில் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா தான் நம்ம அடுத்து எந்த டைரெக்ஷனில் போகுன்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணுறதா இல்லை வெயிட் பண்ணுறதான்னு முடிவெடுக்க முடியும். ஸோ எப்போவுமே வந்துட்டு இந்த கேண்டில் க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், அவசரப்பட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிட வேண்டாம். இப்போ அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு அங்கேருந்து மேலே மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகிட்டுருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 475 கிட்டே வந்து நான் ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டுறேன். சப்போஸ் வந்துட்டு ப்ரீவியஸ் 15 மினிட்ஸ் கேண்டில் வந்துட்டு பிரேக் ஆகிட்டு மேலே போச்சு அப்படின்னா நம்ம அந்த லாஸோட வெளியே வர்ற மாதிரி நான் அந்த இடத்துல ஒரு ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிட்டேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதோ இல்லை மறுபடியும் மேற்கொண்டு மார்க்கெட் கீழே இறங்குதான்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருச்சு. ஸோ நம்ம வந்துட்டு இப்போ ஒரு 880 ரூபா லாஸோட நம்ம வெளியே வந்தாச்சு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம், மறுபடியும் நமக்கு வேறு ஏதாவது ட்ரேட் கிடச்சிது அப்படின்னு நம்ம என்ட்ரி ஆகிக்கலாம். சரிங்களா, இப்போ நான் இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் மார்க் பண்ணிக்கிறேன், அதாவது 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ஒரு ட்ரெண்ட் லைன் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ட்ரெண்ட் லைன் மேலே அந்த கேண்டில் ஓப்பன் ஆகிருக்குது. ஸோ இங்கேருந்து மேபி வந்துட்டு கீழே இறங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அதே வந்துட்டு அதே 36,100 புட் ஆப்ஷனில் வந்துட்டு ஒரு லாட் வந்துட்டு நான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம ஆட் கொடுத்து அந்த பொசிஷனை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோடய மூமெண்ட்ஸ் வந்துட்டு ஸ்லோ மூமெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேண்டில் வந்துட்டு மேலே மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகலை. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு 400 அண்ட் 402 அப்படின்ற ஏரியாவில் வந்து நான் வந்துட்டு ஒரு ஸ்டாப் லாஸ் செட் பண்ணுறேன். அதாவது ஒரு 2,000 ருபீஸ் லாஸோட நம்ம இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணுற மாதிரி. ஆல்ரெடி வந்துட்டு நம்ம 800 பக்கம் லாஸில் இருந்தோம், ப்ளஸ் வந்துட்டு அடிஷ்னலாக வந்துட்டு இந்த லாஸோட சேர்த்து ஒரு 200 லாஸோட நம்ம வெளியே வர்ற மாதிரி நான் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், அந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதா இல்லை மறுபடியும் மேற்கொண்டு மார்க்கெட் கீழே இறங்குதான்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ப்ரீவியஸ் கேண்டில் வந்துட்டு புல்லிஷ் ஆகிட்டு போனாலும்
அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைன்ல இருந்து பிரேக் ஆகிட்டு கீழே இறங்கிட்டு இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம வந்துட்டு இதில் ப்ராஃபிட் கொண்டு வரலையாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் வந்துட்டு இந்த லாஸையாவது ரெக்கவர் பண்ணாலும் கூட போதும். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்முடைய லாஸ் வந்துட்டு ஓரளவுக்கு ரெக்கவர் ஆயிருச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அதாவது நமக்கு இந்த லாஸ் மட்டும் ரெக்கவர் ஆனாலே போதும், ஒரு 480 ரேஞ்சுக்கு போகும்போது இந்த லாஸ் எல்லாமே நமக்கு ரெக்கவர் ஆயிரும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு 480க்கு மேலே மூவ்மெண்ட் ஆகும்போது அந்த இடத்துல ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டு இந்த லாஸை மட்டும் ரெக்கவர் பண்ணிடலான்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோ மூமெண்ட்லேயே இருக்குது, இங்கேருந்து கேண்டில் ரிவர்ஸ் ஆனாலும் ஆகலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 460 அப்படின்ற இடத்துலேயே வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிறேன். அங்கேருந்து உங்களுக்கு மேலே போக போக நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம், சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம இந்த ஸ்டாப் லாஸ் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ 470க்கு மேலே போகுது, 480க்கு மேலே போச்சு அப்படின்னா நம்ம அந்த லாஸ் இல்லாமல் நம்ம வெளியே வந்துடலாம். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நான் 480 வரைக்கும் போகுன்ற மாதிரி எதிர்பார்த்தேன், ஆனால் போக கிடையாது, 470லேருந்து ரிவர்சல் ஆயிருச்சு. ஸோ நம்ம என்னென்னா ஃபஸ்ட் இருந்ததை விட இப்போ ஒரு கம்மியான லாஸில் தான் இருக்கும், அதாவது 500 லாஸில் இருக்கும். ஸோ நம்ம மறுபடியும் வெயிட் பண்ணி பார்க்கலாம், நமக்கு வேறு ஏதாவது என்ட்ரி கிடச்சது அப்படின்னா நம்ம என்ட்ரி ஆகிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் அந்த இடத்துல வந்துட்டு ஒரு லெவல் நான் மார்க் பண்ணிக்கிறேன், அதாவது இந்த லெவல் ஒரு சப்போர்ட் லெவல் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லெவலை பிரேக் ஆகிட்டு கேண்டில் கீழே இறங்குச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு புட்டாம்ஸெல்லாம் வந்துட்டு ஒரே ஒரு லாட்டு மட்டும் இதிலேயே நம்ம ஆட் பண்ணிக்கலாம், அதாவது நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து அதே பொசலாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த லெவல் பார்த்தீங்கன்னா நான் மார்னிங் நான் மார்க் பண்ணேன் பார்த்தீங்களா, சேம் அதே லெவல் தான், கிட்டத்தட்ட அதே லெவல் கிட்ட தான் இருக்குது. நம்ம அந்த இடத்துல நம்ம எதிர்பார்த்தோம் கீழே இறங்கணும்னு, ஆனால் அந்த இடத்துல இறங்க கிடையாது, அங்கேருந்து மார்க்கெட் இவ்வளோ தூரம் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் இப்போ ரிவர்ஸ் ஆகிட்டு கீழே வந்துட்டுருக்குது. ஸோ இப்போ கண்டிப்பாக வந்துட்டு இந்த இடத்துல பிரேக் ஆச்சு அப்படின்னா அங்கேருந்து கீழே இறங்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். ஸோ நம்ம பார்க்கலாம், இந்த லெவலில் பிரேக் ஆகிட்டு கீழே இறங்குச்சு அப்படின்னா ஒரு லாட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட அந்த லெவலில் பிரேக் ஆகுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ஒரு லாட்டை மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஆட் பண்ணியாச்சு, ஆட் பண்ணிவிட்டு மேபி எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மார்னிங் மார்க் பண்ண லெவலே தான் அந்த லெவல், கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் நான் 35,889 அந்த லெவலை நான் மாற்றவே கிடையாது, அந்த மார்க் பண்ண லெவல் அப்படியே தான் இருக்குது. ஸோ மேபி வந்துட்டு அவ்வளோ தூரம் போவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம், அவ்வளோ தூரம் நம்ம வெயிட் பண்ண போகிறது கிடையாது, இருந்தாலும் கூட நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடச்சிது அப்படின்னாவே நம்ம இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடலாம், சரிங்களா? இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளுடைய லாஸ்லாம் ரெக்கவர் ஆகிட்டு இப்போ ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்குது, நமக்கு ஒரு 1000 ப்ராஃபிட் வந்தாலுமே போதும், அதுக்கு மேலே போகும்போது நான் இடத்துல நான் ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிறேன். இப்போ ஆல்மோஸ்ட் 1000 ப்ராஃபிட் பக்கம் வந்துருச்சு, நம்ம அந்த ஸ்டாப் லாஸ் அப்ளை பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம 1000 ப்ராஃபிட்டோட இந்த பொசனை விட்டு வெளியே வந்தாச்சு. இப்போ இதில் வந்துட்டு நம்ம ஒரு ட்ரேட் எடுத்தோம், ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம லாஸ் புக் பண்ணோம், மறுபடியும் அந்த லாஸை ரெக்கவர் பண்ணோம், இப்போ நம்ம ப்ராஃபிட்டில் கொண்டு வந்துட்டோம். அப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் நம்ம இந்த இடத்துல என்ட்ராக வேண்டியது, இந்த இடத்துல நம்ம என்ட்ரானோம், அங்கேருந்து கீழே இறங்கணும்னு எதிர்பார்த்தோம், அங்கேருந்து கீழே இறங்காமல் இவ்வளோ தூரம் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் இப்போ கீழே வந்துட்டு அதே லெவல்கிட்ட வரவும் அங்கேருந்து பிரேக் ஆகிட்டு இப்போ நம்ம நினச்ச லெவலை நோக்கி போயிட்டுருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, காலையில் நம்ம எதிர்பார்த்ததை நடக்கலை, ஆனால் இப்போ நம்ம எதிர்பார்த்ததை நடந்திருக்குது. ஸோ அதே ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம பயன்படுத்தி அந்த லாஸ்ட்டில் இருந்து நம்ம ப்ராஃபிட்டில் கொண்டு வந்தாச்சு. இப்போ சில பேர் இதில் நினைக்கக்கூடியது என்னென்னா, காலையில் நீங்கள் ஒரு புட் ஆப்ஷன் எடுத்தீங்க, அதையும் நேரம் ஹோல்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்நேரம் ப்ராஃபிட் வந்திருக்குமே அப்படின்ற மாதிரி சில பேர் எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு வந்து 2-3 ட்ரேட் எடுக்கிறனால, இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் 3 ட்ரேட் எடுத்தாச்சு, 3 ட்ரேட் எடுக்கிறனால உங்களுக்கு வந்துட்டு ப்ரோக்கரேஜ் தானே அனாவசியமாக போகுதுன்ற மாதிரி கேட்கலாம். இதில் என்னென்னா, நம்ம வந்துட்டு எதையுமே உறுதியாக சொல்ல போகிறது கிடையாது, அதாவது இந்த லெவலிருந்து பிரேக் ஆகிட்டு மேலே போகலாம், இல்லை அங்கேருந்து கீழே வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு தானே தவிர 100% வந்துட்டு இது நடக்கும்னு என்னாலையும் சரி உங்களாலையும் சரி யாராலையும் உறுதியாக சொல்ல முடியாது. ஸோ அதனால் வந்துட்டு அதுக்கு எகெயின்ஸ்டாக நடக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த ட்ரேட் எடுக்கிறோம். நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு டைம் நம்ம ட்ரேட் எடுக்கிறதுனால 50 ரூபா 100 ரூபா ப்ரோக்கரேஜ் போகுது அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸஸ் வந்துட்டு அதிகமாகத்தான் செய்யும். இப்போ வந்துட்டு இங்கேருந்து உங்களுக்கு ரிவர்சல் ஆனதுனால ஓகே, இங்கேருந்து மார்க்கெட் வந்துட்டு மேலே போகுமான்னு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது, ஆனால் மேலே போயிருந்தாலும் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது, சரிங்களா? அதனால் வந்துட்டு நமக்கு ஒவ்வொரு ஹிண்ட் கிடைக்கும், அதாவது ஒவ்வொரு டைம் வந்துட்டு ஒவ்வொரு டெக்னிக்கல் பேட்டர்னை பயன்படுத்தி நம்ம ட்ரேட் பண்ணும்போது கேண்டில் க்ளோசிங் ஆகும்போது நமக்கு மார்க்கெட் இந்த சைடு போகுன்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாமே தவிர ஆணித்தனமாக நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு ஒரு ட்ரேட் எடுத்தேன்னா அதில் காலையில் எடுத்துகிட்டு சாயந்தரம் வரைக்கும் வெயிட் பண்ணுறத விட இந்த மாதிரி நான் வந்துட்டு நம்மளுக்கு எகெயின்ஸ்டாக மார்க்கெட் போகும்போது அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் நமக்கு வேறு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது அதில் என்ட்ராகி ப்ராஃபிட் நம்ம மேக் பண்ணலான்றது சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். நம்ம இன்றைக்கி வந்துட்டு உறுதியாக வந்துட்டு புட் சைடு தான் போகும் அப்படின்னு என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடிஞ்சுது அப்படின்னா, நான் பாட்டு காலையில் வந்துட்டு ஒரு புட் ஆப்ஷன் எடுத்துகிட்டு நம்ம பாட்டு ஃப்ரீயாக இருந்துடலாம், ஆனால் வந்துட்டு மார்க்கெட் எந்த டைரக்ஷனில் வேணாலும் போகலாம், ஆனால் எந்த நேரத்துலையும் உங்களுக்கு ரிவர்சல் ஆகலாம், என்ன வேணாலும் நடக்கலாம், உங்களால் வந்துட்டு எளிதாக வந்துட்டு அதையும் நீங்களே ப்ரிடிக்ஷன் பண்ண முடியாது.
ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடுறோம். எனக்கு வந்துட்டு மூணு ட்ரேட் நாலு ட்ரேட் எடுக்கணும்னு எந்த ஆசையும் கிடையாது. நம்மளால் அது சொல்ல முடியாது அப்படின்றனால தான் நம்ம அப்பப்போ அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம என்டர் ஆகிக்கிறோம். சரிங்களா, நீங்கள் வந்துட்டு ஒரு புட் ஆப்ஷனோ இல்லை ஒரு கால் ஆப்ஷனோ எடுத்துகிட்டு ஒரு நாலு மணி நேரமோ இல்லை ஒரு நாள் ஃபுல்லாவோ வெயிட் பண்ணுறனால உங்களால் வந்துட்டு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக் பண்ண முடியுமான்னு கேட்டால் அது கிடையாது. இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரேட்ஸ் எடுத்தால் தான் உங்களால் ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். நானும் நிறைய டைம் அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிவிட்டு நிறைய லாஸஸ் இழந்திருக்கிறேன். அதே மாதிரி உங்கள்கிட்டையும் நிறைய அனுபவம் இருந்திருக்கும். சரிங்களா, அதனால தான் நம்ம அந்த சின்ன சின்ன மூமெண்ட்ஸை பயன்படுத்தி மட்டும் ப்ராஃபிட் மேக் பண்ணுறதுக்கான ஐடியா சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துலேயே கூட வந்துட்டு நான் இவ்வளோ தூரம் டார்கெட் கொடுத்துருக்குறேன். ஸோ அவ்வளோ தூரம் மேபி போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நம்ம அந்த டார்கெட் வரைக்கும் கூட நம்ம வெயிட் பண்ணுறது கிடையாது, அதுக்குள்ளே நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம். அதாவது இவ்வளோ தூரம் போகுன்றதும் கூட ஒரு எதிர்பார்ப்பு தான். நம்ம இவ்வளோ தூரம் போகணும்னு நான் உறுதியாக சொல்ல கிடையாது, இவ்வளோ தூரம் போகலான்ற மாதிரி எதிர்பார்க்குறேன். அது போனாலும் போயிட்டு போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு தேவை என்ன, அதாவது என்னுடைய தேவை என்ன, என்னுடைய தேவை வந்துட்டு ஒரு நாளைக்கு 1000 ரூபா ப்ராஃபிட் இல்லை 2000 ரூபா ப்ராஃபிட் அப்படின்னா அது எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ நான் ட்ரேடை க்ளோஸ் பண்ணிவிட்டேன், அவ்வளோதான் முடிஞ்சது. சரிங்களா, நம்ம ஆல்மோஸ்ட் வந்துட்டு 1000 பக்கம் லாஸில் இருந்தோம். ஸோ அந்த லாஸை ரெக்கவர் பண்ணியாச்சு, திரும்பவும் அந்த 1000 ரூபீஸ் ப்ராஃபிட் மேக் பண்ணியாச்சு. ஸோ இதை மேற்கொண்டு நம்ம மறுபடியும் மறுபடியும் ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா லாஸஸ் ஆனாலும் ஆகலாம், ப்ராஃபிட் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது, அதே சமயத்தில் லாஸ் ஆனாலும் ஆகலாம். ஸோ அந்த ரிஸ்க் எதுக்குன்றனால தான் நமக்கு இந்த 1000 ப்ராஃபிட் போதும் அப்படின்றனால இந்த ட்ரேடை நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம். சரிங்களா, எப்போவுமே வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கக்கூடாது. அதாவது நான் இப்போ இந்த லெவல் மார்க் பண்ணிக்கிறேன், இவ்வளோ தூரம் போயே ஆகுன்ற மாதிரி ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறதும் தப்பு, அதே மாதிரி ஓவராக எதிர்பார்க்கறதும் தப்பு. இப்போ வேணால் அந்த 1000 ரூபா ப்ராஃபிட் கிடச்சதா, அந்த ட்ரேடை நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். அதுக்கு மேலே அது எவ்வளோ வேணாலும் போயிட்டு போகுது, அது நமக்கு தேவையில்லை. நமக்கு என்ன தேவையோ அதை எடுத்துகிட்டு டீசெண்டாக வெளியே வர்றது தான் நல்லது. ஸோ அதுதான் நம்முடைய கேபிட்டலுக்கும் சேஃபு. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரேட்ஸை எடுக்கிறதுனால வந்துட்டு நம்ம அதிகமான ட்ரேட் எடுக்கிறோமேனு வருத்தப்படாதீங்க. ஆனால் உங்களோட கேபிட்டலுக்கு பாதிப்பு கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்தாலும் ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் வரும், அதேமாதிரி லாஸ் வந்தால் உங்களுக்கு அதிக அளவில் லாஸ் ஆகாது. ஸோ அதுதான் ரீசனு. ஸோ அதனால தான் நான் ஒவ்வொரு டைமும் நான் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான், சின்ன சின்ன ட்ரேட்ஸ் எடுங்க, அதிகமாக ரிஸ்க் எடுக்காதீங்க, ரிஸ்க்கை நீங்கள் குறைச்சிக்கோங்கன்னு சொல்கிறதுக்கான காரணம் அதுதான். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி போதுன்ற மனநிலையோடு நீங்கள் ட்ரேட் பண்ணி பழகுங்க. அதே மாதிரி நீங்கள் சொந்தமாக வந்து ட்ரேட் எடுத்து பழகுங்க. அடுத்தவங்கள்ட்ட கால்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன டெக்னிக்ஸை பயன்படுத்தினாவே போதும், நீங்களே ஒரு நிலையான ஒரு டீசெண்டான வருமானம் உங்களால் மேக் பண்ண முடியும். சில நேரங்களில் லாஸஸ் ஆகத்தான் செய்யும், அந்த லாஸஸை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே உங்களுக்கு லாஸஸ் ஆரம்பத்துலேருந்தே உங்களுக்கு ப்ராஃபிட் வராது, ஃபஸ்ட்டு ஒரு 1-2 மாதங்களுக்கு வந்துட்டு லாஸ் ஆகத்தான் செய்யும். ஸோ அந்த லாஸை வந்துட்டு நீங்கள் எப்போ ரெக்கவர் பண்ண முடியும் அப்படின்னா அந்த லாஸ்லேருந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு மறுபடியும் நீங்கள் ப்ராஃபிட்டில் கொண்டு வர முடியும். ஸோ நீங்கள் ப்ராஃபிட் மேக் பண்ணுறதுனால எதுவுமே கற்றுக்க முடியாது. எவ்வளோ தூரம் நீங்கள் லாஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் அதிகமான விஷயங்கள் நீங்கள் கற்றுக்க முடியும். நம்ம என்ன பண்ணணுன்றதை விட என்ன பண்ணக்கூடாதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அது போன்ற விஷயங்களை நீங்கள் முறையாக கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு நீங்கள் படிப்படியாக ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் மேலே வரணும். எடுத்துனையே வந்துட்டு அதிகமாக ஆசைப்பட்டு இழந்துடாதீங்க, சின்ன சின்ன ப்ராஃபிட்டாக நீங்கள் மேக் பண்ணி பழகுங்க. சரிங்களா, இன்றைக்கி நம்ம கொடுத்த இந்த லைவ் டெமோஸ் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த லைவ் டெமோஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நம்முடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து நம்முடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.